Hi subscribers watching for my channel like share subscribe. 부대다가 கண்டுபிடிக்கப்பட்ட மேஜிக் மித்தில் எதிர்வினை சில மருந்துகளின் ஆற்றலை டர்போசார்ஜ் செய்யலாம் பல ஆண்டுகளாக. மருந்து கண்டுபிடிப்பு வேதியியலாளர்கள் ஒரு மருந்தின் ஆற்றலை 2000 மடங்கு வரை உயர்த்தக்கூடிய ஒரு செயல்முறையை சீராக்க போராடி வருகின்றனர். மேஜிக் மித்திலேஷன் எதிர்வினை ஒற்றை ஹைட்ரஜன் அணுக்களை வெளியேற்றி அவற்றை மீதில் குழுக்களுடன் மாற்றுகிறது. தி மருந்து மூலக்கூறு அதன் உயிரியல் இலக்குகளுடன் எளிதில் தொடர்பு கொள்வதற்கு மாற்றியமைக்கிறது. ஆனால் இந்த கையாளுதலை செய்வது மிகவும் கடினம். சில ஆராய்ச்சியாளர்கள் கூட முயற்சி செய்கிறார்கள். இப்போது வேதியியலாளர்கள் குழு இது ஒரு புதிய வினையூக்கியை உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கிறது. இது பலவிதமான போதைப்பொருள் போன்ற மூலக்கூறுகளில் எளிதாக இந்த நுட்பமான பரிமாற்றத்தை செய்கிறது. இது புற்றுநோய் முதல் தொற்றுநோய்கள் வரை அனைத்திற்கும் புதிய சிகிச்சைகளுக்கு வழிவகுக்கும். ஆராய்ச்சியில் ஈடுபடாத ஆன் ஆர்பரின் மிச்சிகன் பல்கலைக்கழகத்தின் கரிம வேதியியலாளர் டிம் செர்னக் கூறுகையில் இந்த தாள் பிரமிக்க வைக்கிறது. புதிய வினையூக்கி எதிர்வினையை ஒரு சுலபமான கட்டத்தில் நிர்வகிக்கிறது. இது முந்தைய மல்டிஸ்டெப் முறைகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் மற்றும் விலை உயர்ந்தது. இது ஒவ்வொரு போதைப்பொருள் வேட்டைக்காரனின் விருப்பம் என்று செர்னக் கூறுகிறார். இது உண்மையில் ஒரு கனவு எதிர்வினை. கனவை புரிந்து கொள்ள, வேதியியலாளர்கள் மருந்து மூலக்கூறுகளை உருவாக்குவதற்கான ஒரு வழியை அறிய இது உதவுகிறது என்று அர்பானா சாம்பேனின் இல்லினாய்ஸ் பல்கலைக்கழகத்தின் கரிம வேதியியலாளர் இம் கிறிஸ்டினா வைட் விளக்குகிறார். பெரும்பாலான மருந்து மூலக்கூறுகளில் கார்பன் அணுக்களின் எலும்புக்கூடு ஒரு தடி அல்லது வளையமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கார்பனிலும் பல ஹைட்ரஜன் அணுக்கள் தொங்கும். வேதியியலாளர்கள் மூலக்கூறு அறுவை சிகிச்சை நிபுணர்களாக செயல்படுகிறார்கள். குறிப்பிட்ட கார்பன் அல்லது ஹைட்ரஜன் அணுக்களை வெட்டி அவற்றை ஆக்சிஜன் அல்லது நைட்ரஜன் அணுக்களால் மாற்றுகிறார்கள். ஆராய்ச்சியாளர்கள் ஒரு மேஜிக் மீதில் குழுவை சேர்க்க விரும்பினால் இது 3 ஹைட்ரஜன் அணுக்களுடன் பிணைக்கப்பட்ட ஒரு கார்பன் அணுவை கொண்டுள்ளது. அவை பெரும்பாலும் தொடங்க வேண்டும். புதிதாக ஒரு புதிய எலும்பு கூட்டை உருவாக்குகின்றன. போதைப்பொருள் உருவாக்கும் செயல்முறையின் முடிவில் ஒரு மீதில் குழுவை சேர்க்க ஒரு வழியை கண்டுபிடிக்க வெள்ளை விரும்பினார். அதை செய்ய மூலக்கூறில் உள்ள மற்ற டஜன் அல்லது அதற்கு மேற்பட்ட சி எச் பிணைப்புகளை துடைக்காமல் ஒரு நேரத்தில் ஒரு கார்பன் ஹைட்ரஜன் சி எச் பிணைப்பை அறுவை சிகிச்சை மூலம் துண்டிக்க வேண்டும். மேலும் சிரமத்தை சேர்த்து சி எச் பிணைப்புகள் கரிம மூலக்கூறுகளில் வலிமையானவை. இது மற்றவர்களை பாதிக்காமல் ஒரு பிணைப்பை மட்டுமே குறிவைப்பது கடினமானது என்று வை கூறுகிறார். இயற்கையானது மூலக்கூறுகளை முற்றிலும் மாறுபட்ட வழியில் உருவாக்கி மறுவடிவமைக்கிறது என்று வை கூறுகிறார். ஹைட்ரோகார்பன் சாரக்கட்டுகளை புரிந்து கொள்ளும் பெரிய சிக்கலான என்சைம்களை பயன்படுத்தி வேதியியல் மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. இதனால் நொதியின் வினையூக்க தளம் வரை ஒரு சி எச் பிணைப்பு புதிர்கள் ஒரு எதிர்வினை நடைபெறும் புள்ளி. இருப்பினும் ஒவ்வொரு நொதியும் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறுடன் மட்டுமே இயங்குகிறது. நான் வேறு மூலக்கூறில் வேலை செய்ய விரும்பினால் எனக்கு ஒரு புதிய நொதி தேவை என்று வை கூறுகிறார். நாங்கள் தேர்ந்தெடுப்பது போலவே பொதுவானது ஒரு மறுபிரதி வேண்டும். அத்தகைய ஒரு வினையூக்கியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் 2007 வெள்ளை மற்றும் பின்னர் பட்டதாரி மாணவர் மார்க்சென் அதன் மையத்தில் ஒரு இரும்பு அணுவுடன் ஒரு ஸ்னோஃப்ளேக் வடிவ கலவையை உருவாக்கினார். இது போதைப்பொருள் போன்ற மூலக்கூறுகளில் விரும்பிய இடங்களுக்கு ஆக்சிஜன் அணுக்களை சேர்த்தது. வினையூக்கி ஒரு நொதியைப் போல தேர்ந்தெடுக்கும் வகையில் செயல்பட முடியும். ஆனால் இது வெறுமனே நிறைய மூலக்கூறு கட்டமைப்புகளில் அல்லது ஒரு நைட்ரஜன் அணுவிற்கு அடுத்ததாக இருக்கும் போது வேலை செய்யவில்லை. அவை மருந்து மூலக்கூறுகளில் பொதுவானவை. ஆனால் வைக்குழு அதை வைத்திருந்தது. 2015 அவரும் அவரது சகாக்களும் இரும்பு வினையூக்கியையும் ஒரு மாறுபாட்டையும் மருந்து போன்ற மூலக்கூறுகளில் ஆக்சிஜன் அணுக்களை சேர்க்க அனுமதிக்கும் நிபந்தனைகளின் தொகுப்பை வகுத்தனர். மேலும் 2019
இதேபோன்ற மாங்கனீசு அடிப்படையிலான வினையூக்கியை அவர்கள் உருவாக்கினர். இது நைட்ரஜன் மற்றும் பிற பொதுவான துணை நிரல்களை கொண்ட மருந்து போன்ற மூலக்கூறுகளில் ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜன் இடமாற்றத்தை நிகழ்த்தியது. ஆனால் அது முதல் படிதான். இப்போது இந்த சமீபத்திய வினையூக்கியானது மேஜிக் மெத்தில் செயல்முறையை முடிக்க உதவும் ரசாயன சேர்க்கைகளுடன் வந்ததாக வைக்குழு தெரிவிக்கிறது. ஒரு ஹைட்ரஜனை ஆக்சிஜனுடன் மாற்றிய பின் அது ட்ரைமெதில் அலுமினியம் எனப்படும் ஒரு வினையிலிருந்து ஒரு மீதில் குழுவை திருடி ஆக்சிஜனின் இடத்தில் செருகும். உயிர்க்குழு இந்த மூலக்கூறு அறுவை சிகிச்சையை 41 வெவ்வேறு ஹைட்ரோகார்பன்களில் மேற்கொண்டது. இதில் 16 பொதுவான மருந்து போன்ற சாரக்கட்டுகள் உள்ளன. ஆராய்ச்சியாளர்கள் இன்று நேச்சரில் தெரிவிக்கின்றனர். இதன் விளைவு என்னவென்றால் இந்த மறுஉருவாக்கம் இப்போது மருந்து வேட்டைக்காரர்களுக்கு மேஜிக் மெத்தில் குழுக்களை அவற்றின் மூலக்கூறுகளில் செருகுவதை எளிமையாகவும் மலிவாகவும் மாற்றிவிடும். மேஜிக் மெத்தில் விளைவுடன் இன்னும் நிறைய மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று வை கூறுகிறார். இது போதைப்பொருள் கண்டுபிடிப்பில் பலகை முழுவதும் உதவக்கூடும் என்று ஆஸ்டெக்ஸ் மருந்துகளின் தலைமை அறிவியல் அதிகாரி டேவிட் ரீஸ் கூறுகிறார். ஒரு மீதில் குழுவை சேர்ப்பது ஒரு மருந்தின் ஆற்றலை அதிகரிக்கும் இடத்தில் மருத்துவர்கள் தங்கள் நோயாளிகளுக்கு ஒரு மருந்தை குறைவாக கொடுக்க முடியும். இது பாதுகாப்பை மேம்படுத்தலாம் மற்றும் பக்க விளைவுகளை குறைக்கலாம். தனக்கு தெரிந்த மருந்து தயாரிப்பாளர்களில் ரீஸ் கூறுகிறார், எல்லோரும் இதில் குதிப்பார்கள்.